நண்பர்களே தமிழகத்துடைய முன்னாள் முதல்வரும் திமுகவுடைய தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உடலுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்களான முத்தரசன் திருமாவளவன் வேல்முருகன் ஆகியோர் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க அதோடு மட்டும் பிரதமர் மோடி பொன் ராதாகிருஷ்ணன் அர் அரவிந்த் கெஜ்ரிவால் நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் வந்து அஞ்சலி செலுத்த வரதா தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அரசானது அண்ணா சமாதிக்கு பக்கத்துல மெரினால கலைஞர் அவர்களுடைய உடலை நல்லடக்கம் பண்றதுக்கு அனுமதி வந்து கொடுக்கல அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்து கிளம்பிட்டு இருக்கு தொண்டர்கள்லாம் வந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் சரத்குமார் வைரமுத்து இந்த மாதிரி சினிமாவை சேர்ந்த நிறைய பிரபலங்களும் கூட தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து திருமாவளவன் வேல்முருகன் முத்தரசன் ஆகியோரும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அண்ணா சமாதிக்கு பக்கத்திலே வந்து கலைஞருடைய உடலும் வந்து அடக்கம் பண்ணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இது குறித்து செயல் தலைவர் ஸ்டாலின் ஏற்கனவே வந்து கடிதமும் வந்து எழுதியிருக்காரு ஆனால் எடப்பாடி அரசானது இன்னும் எதையும் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு அவருடைய இந்த கோரிக்கையை இந்திய அரசானது ஏற்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறது சரியானதா தவறானதா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி